ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நச்சக்கொட்டை கீரை. அதாவது இதை நச்சக்கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க, சண்டி கீரைன்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த சண்டி கீரை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த கீரை குரோட்டன்ஸ் செடி மாதிரி அழகுக்காக நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இந்த கீரை உடம்பில் இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றி உடலில் உள்ள கால், வயிறு, முகம் போன்றவற்றில் உள்ள அசுத்த நீரை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். இந்த கீரையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டா நம்மளை பல நோய்கள் அண்டவிடாமல் பாதுகாக்கும். நரம்பு சம்பந்தமான நோய்களும் குணமாகும். இந்த கீரையோட பொதுவான பயன்கள் என்னென்னு பார்த்தோம்னா, சிறுநீரை பெருக்கக்கூடிய, உடல் வீக்கத்தை வற்றக்கூடிய அற்புதமான சக்தி இந்த கீரைக்கு இருக்குது. இந்த நச்சக்கொட்டை கீரையை நம்ம தேநீராகவும் வச்சு குடிக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வந்தோம்னா நாள்பட்ட வீக்கம், சளி, உடல் பருமன், மூட்டு வலி எல்லாமே குணமாகும். இந்த இலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது இரத்தத்தில் உள்ள உப்புகளை வெளியேற்றி சிறுநீரை பெருக்கி கால்களின் வீக்கத்தை குறைக்கும். அதனால் இந்த கீரையை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இந்த கீரையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நச்சக்கொட்டை இலை நல்லா பெருசாகவே இருக்கும். அதனால் ஒரு 5 அல்லது ஒரு 10 இலை இருந்தால் போதும். 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். 3 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி கப்பில் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, காரத்திற்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாவை 6 ஹவர்ஸ் புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நச்சக்கொட்டை இலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து இந்த மாவோட சேர்த்திக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு நல்ல பாத்திரத்தில் தடவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருந்த மாவை இதோட சேர்த்து, கலக்கி வச்ச மாவை இதோட சேர்த்து ஆவியில் வச்சு எடுத்துக்கணும். 15 அல்லது 20 நிமிஷம் ஆவியில் வச்சு வேக விடணும். இட்லி தட்டு இருந்தால் அதுலேயும் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கணும். கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காரத்திற்கு ஏற்ப வரமிளகாய் போட்டு தாளிச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கணும். வெங்காயம் அதிகமாக போட்டால் உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்ச மாவை இதோட சேர்த்திக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்மளோட ஹெல்த்தியான நச்சக்கொட்டை கீரை உப்புமா ரெடி. சுவைக்கலாம் வாங்க. இந்த மாதிரி மருத்துவ பயன்கள் மற்றும் ரெசிபியை பார்க்கணும்னா நம்மளோட ஸ்ரீஸ்டார் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.